உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் எங்கேயும் எப்பொழுதும். உங்களுக்கு ஏதாச்சும் நான் கவனிக்கிறேன் மேடம், ப்ளீஸ் மேடம் கொஞ்சம் பேசுங்க மேடம். சொல்லுங்க சார். நான் லாயர் கதிர். இங்க போதை பொருள் கேஸ்ல அரெஸ்ட் ஆயிருக்கிற சிவாங்கிறது யாரு? இதோ அவன் தான். My name is Dad. அவன் மேல இன்னும் கேஸே போடல, அதுக்குள்ள வந்துட்டீங்களா? சரி போய் பாருங்க. நீங்க திருமாறன்? ஓ இல்ல சார், நான் சிவா. அது சரி வக்கீல் சார். ஆமா, எது இன்ஸ்பெக்டர் கிட்ட என் பேரை பத்தி கேட்டீங்க? நீங்க யார் சார்? ஆதிரா தான் என்ன அனுப்பி வச்சாங்க. ஓஹோ, அவங்க சொல்லி வந்தீங்களா? பாத்தீங்களா சார், இதான் சார் பாஸ் ஆகுறது. சார் வேற என்ன சார் சொல்றாங்க? என்ன சொல்லணும்? அது வந்து சார், அதை விடுங்க சார், அது வேற ஃபீலிங் சார். சரி அதெல்லாம் விடுங்க. போதை பொருள் ஆதிராவோட பையில நீங்க தான் போட்டீங்களா? என்ன காரணம்? சொல்லுங்க. ஆதிரா மேல இந்த அளவுக்கு கேர் எடுத்துக்கிறீங்கன்னா நிச்சயமா நீங்க திருமாறனா தான் இருக்க முடியும். சார் சொல்லுங்க சார், எதுக்காக இந்த வேஷம் போட்டுட்டு இருக்கீங்க? வேஷமா? ஐயோ சார், நான் திருமாறன் இல்ல சார், சிவா. சார் ஆனா ஒண்ணு சார், கம்பிக்குள்ள இருக்கிற அக்யூஸ்ட பார்த்து சார்னு மரியாதையை கூப்பிட்ட ஒரே வக்கீல் நீங்க தான் சார். இங்க பாருங்க, நீங்க ஏதோ பேசி நான் டைவர்ட் பண்றீங்க. எதுக்காக பழி ஏத்துக்கிட்டு ஆதிராவை காப்பாத்துறீங்க? அதுவா? லவ் சார். சார் நான் ஆதிராவை லவ் பண்றேன் சார். நம்ம லவ் பண்ற பொண்ணுக்கு ஒரு ஆபத்துனா நம்ம தானே சார் காப்பாத்தணும். அதத்தான் நான் செஞ்சேன். லவ் பண்றீங்களா? யார? ஆதிராவையா? ஆமா சார், காதல் தான் தியாகம் பண்ணோம்ல, அதான் ஜெயில கிடக்குறேன் சார். இதுக்கு பேர் தான் காதலுக்கு மரியாதை. என்ன உளறிட்டு இருக்கீங்க? ஆதிரா அப்படிப்பட்டவங்க கிடையாது. ஆமா, அவங்க உங்களை லவ் பண்றாங்களா? அதே கூடி சீக்கிரம் பண்ணுவாங்க சார், பண்ண வைப்ப சார். அப்படின்னா? ஐயோ சார், ஒன் சைடு லவ் சார். இப்ப நான் மட்டும் அவங்களை லவ் பண்றேன், சீக்கிரமே அவங்களே நான் லவ் பண்ணுவாங்க. அதுதான் சார் இந்த ஃபீல்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இங்க பாருங்க, என்ன ஃபீல் வர்க் பண்ணணும் நினைச்சாலும் நீங்க நினைச்சது நடக்காது. ஆதிரா உங்களை திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. அவங்கள பத்தி எனக்கு நல்லா தெரியும் சார். உங்களுக்கு என்ன தெரியும் சார்? போங்க சார். ஆமா, இப்ப என்ன காப்பாத்த சொல்லி எதுக்கு உங்களை இங்க அனுப்பி வச்சிருக்காங்க? என் மேல லவ் இல்லாமையா சார்? அவங்க மனசுக்குள்ள லவ் இருக்கு, அது ஒரு நாள் கண்டிப்பா வெளியில வரும். அது வரைக்கும் நான் காத்திருப்பேன் சார். அப்புறம் உங்க வரைக்கும் சிக்கலாயிடும். இப்ப பிளான் பண்ணதெல்லாம் வேஸ்டா போச்சு ஐயா. ஐயா, பேக்ல போதை பொருள் வச்சது நாங்க, அது எப்படியா நான் வச்சா நாம போய் சொல்றான்? அப்ப யாரியா? மாமா ஒரு நிமிஷம், எனக்கு என்னமோ மேல டவுட்டா இருக்கு சார். அவனை போட்டோ எடுத்து அனுப்புங்க. ஓகே மேடம்.
சார் 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 என்ன சார் போட்டோ எடுக்கிறீங்களா? ஒரு நிமிஷம் சார். இப்ப எடுங்க சார். சார் பேப்பர் டிவில எல்லாம் வரும்ல சார். நல்லா எடுங்க சார், நல்ல போஸா கொடுக்குறேன். பாருங்க, எனக்கே குழப்பமா தாப்பா இருக்கு, என்னால நம்பவே முடியலையே. இவன் திருமாறன் தானா இல்ல அவன மாதிரி இருக்கிற வேற ஒருத்தனா தெரியலையே. மாமா, அதான் உருவத்தை பார்த்தாலே திருமாறன் தெரியுதுல்ல. ஏமா, உருவம் ஒரே மாதிரி இருந்தா அவன் திருமாறன் ஆயிடுவானா? அப்படி ஒருவேளை அவன் திருமாறன் இருந்தானா, அவன் எதுக்குமா ஆதிராவை காப்பாத்தணும்? அவனே ஒரு ஏசிபி ஆச்சேமா, அவன் போய் குற்றவாளின்னு சொல்லி சரண்டர் ஆவானா? இலவசமாக பாருங்க.